இதுவரைக்கும் நம்ம பசுமை பூமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்பார்ந்த பசுமை பூமி வாடிக்கையாளர்களுக்கு இதயம் கனிந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, பசுமை பூமி வீட்டுக்கு வீடு திட்டத்தில் வந்து இப்போ நம்ம பசுமை பூமி எங்கே நிற்கிறேன்னு சொன்னால், இந்த பசுமை பூமி ஒவ்வொரு வேருடைய இல்லத்தை நோக்கி விவசாயிகள் சம்பந்தமாக உங்கள் வீட்டுக்கு நாங்கள் வர்றதுக்கு தயாராக இருக்கிறோம், உங்கள் தோட்டத்துக்கு வர்றதுக்கு தயாராக இருக்கிறோம். பட் நீங்கள் எனக்கு செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னால், நான் ஒரு இயற்கை ஆர்வலர், எனக்கு வருமானமே இதை வச்சு தான் நான் வந்து நெருக்கி 40-50 பேர் பசுமை பூமியை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்காங்க. எனக்கு பெட்ரோல் செலவு மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும், வேறு எனக்கு எந்த செலவும் கொடுக்க வேண்டியதில்லை. அதனால தான் ஏரியா பொறுத்து ரொம்ப டிஸ்டன்ஸ் வந்து 5,000, 10,000, 1,000, 500 ரூபா சில லோக்கலில் நான் ஃப்ரீ சர்வீஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம வீட்டுக்கு வீடு திட்டத்தில் விவசாய பெருமக்களை ஒரு முக்கியமான ஒரு மண், அதாவது மண் வந்து எப்படின்னு சொன்னால், இந்த மண்ணை பொறுத்தளவு வந்து கரிசன் மண் சொல்கிறது, அதாவது இங்கிலீஷில் இதுக்கு பேர் வந்து லேட்ரைட் சாயில்னு சொல்கிற ஒரு சாயிலை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த தோட்டத்தினுடைய உரிமையாளர் அவரை நான் வந்து உங்கள் முன் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். சாருடைய பேர் மிஸ்டர் கார்த்திக். இது வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தை சார்ந்தது. இப்போ அவரை பற்றி சில விஷயங்களை சொல்லுவார், அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போகிறோம். சார், நீங்கள் யார், என்ன செய்துட்டுருக்கீங்க, இந்த இடம் என்ன பண்ணி, எத்தனை ஏக்கர், எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க, அது சம்மந்தமாக நீங்கள் வியூவர்ஸு பார்த்துட்டு இருக்காங்க. இது வந்து மூணு ஏக்கர் இடம். பேர் சார்? என் பேர் வந்து கார்த்திக். காஞ்சிபுரத்தில் வந்து மெயின் ஏரியாவில் இருக்கோங்க. என்ன சார் பண்ணிட்டு? நாங்கள் வந்து கேட்டரிங் பண்ணிட்டு இருக்கோம். கேட்டரிங்? ஆமாம். அப்பா வந்து 25 வருஷமாக பண்ணிட்டு இருக்காரு, நாங்கள் வந்து ஒரு 10 வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப நாளாக இந்த மாதிரி கண்ணு வச்சு நம்ம தென்னங்கன்று வளர்த்து ஆசை. இந்த இடத்துக்கு பேர் சார்? இந்த இடத்து பேர் வந்து அனுமன் தண்டலங்க. அனுமன் தாலுக்கு? தாலுக்கா சார்? காஞ்சிபுரம். ஏன்னா விவசாயிகள் வந்து பார்ப்பாங்க சார். கண்டிப்பாக. அதுக்காக அனுமன் தண்டலம் தாலுக்கா. ஆமாம், தாலுக்கா. இப்போ நீங்கள் வந்து சார், இது எத்தனை ஏக்கர் சார்? இப்போ நீங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா 3 ஏக்கருங்க. 3 ஏக்கர். 3 ஏக்கர் இப்போ நீங்கள் புதுசாக வாங்கியிருக்கீங்க? ஆமாங்க, நான் வாங்கி வந்து 3 மாதம் தான். மொத்தம் 3 மாதம்? 3 மாதம். 3 மாதம் வாங்கினது எங்களை எப்படி சார் உங்களுக்கு பசுமை பூமி எப்படி சார் உங்களுக்கு? நம்ம நண்பர்களும் சொல்லியிருக்காங்க, நம்ம இணையதளத்துலேயும் பார்த்துட்டு உங்களை யூடியூப்ல நிறைய வீடியோ பார்த்துருக்கேன், ஃபேஸ்புக்கில் நிறைய வீடியோ பார்த்துருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 4 மாசமா உங்களை ஃபாலோ பண்ணி, ரெஜிஸ்டர் பண்றதுக்கு முன்னாடியே சரி இதை ஃபாலோ பண்ணி நான் உங்களை வீடியோ எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்க அனுபவத்தை எல்லாத்தையும் இதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் உங்களை வந்து நீங்க தான் இந்த இடத்துக்கு சரி வரும்னு சொல்லிட்டு. இப்போ சார், இந்த இடத்துக்கு இப்போ நீங்க சார் புதுசாக வாங்கியிருக்கீங்க, இந்த இடம் முன்னாடி வச்சிருந்தாங்க என்ன சார், அவங்க இதில் என்ன பயிர் சார் சாகுபடி பண்ணிட்டு இருந்தாங்க? இதில் வந்து சவுக்கு வச்சிருந்தாங்க. சவுக்கு? அவர் வந்து இந்த ஏரியாவில் வந்து சவுக்கு வேற என்னென்ன விவசாயம் பண்றாங்க? நெல் சாகுபடி நிறைய, நெல் நிறைய பண்றாங்க. நெல் தான் அதிகம். நெல் தான் அதிகம். இந்த மண்ணுக்கே நெல் தான் வரும். அதிகரிக்கும். அதனால சார் வந்து சவுக்கு போட்டது மிக மிக ஒரு அற்புதமான ஐடியா சார். இப்ப சார் நீங்க இந்த லோக்கல் ஏரியா தான்? சரி, இந்த பக்கத்துல யாரும் தென்னந்தோப்பு வச்சிருக்காங்களா? ஒரு வித்தியாசமான அனுபவத்தை உங்களுக்கு வந்து, இந்த ஏரியா வந்து யாருமே தென்னங்கண்ணு சாகுபடி செய்யல, ஆனா சார் வந்து நம்முடைய தென்னங்கண்ணுல வந்து சிரஞ்சி ஒண்ணா சார் நீங்க உங்களுக்கு மோஸ்ட்லி எதுக்கு சார் தேவைப்படுது? இளநீக்க உங்களுக்கு அதிகமா எதுக்கு சார் தேவைப்படுது? இளநீக்கு தான். இளநீக்கு? ஏன்னா உங்களுக்கு சின்ன பக்கம். என்னோட இது வந்து இளநீக்கு, ஆனா நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான் செய்ய போறேன். உங்களுக்கு சின்ன பக்கம், நீங்க இப்ப வந்து செஞ்சு ஒண்ணு செட் ஆகாது வந்து நாட்டு என்ன செட் ஆகும் சொல்றீங்களோ அதுக்கு தவிர மாத்தலாம் தான் இது ஓப்பனா இப்படி விட்டுருக்கோம். வெரி குட் சார், வெரி குட் சார். அதாவது சார், இப்ப தென்னையை பொறுத்தளவு சார் ரெண்டு விஷயத்த புரியணும் சார், ஒண்ணு புரிஞ்சிருங்க. சரி, தென்னைன்னு சொன்னாலே தேங்காய், கொப்பரா, பருப்புக்கு யூஸ் பண்ணுறது, சமையலுக்கு யூஸ் பண்ணுறது, இதுதான் தென்னையை வந்து நம்ம பொதுவாக பயன்படுத்துறது. சரிங்க. ஆனால் அந்த தேங்காயினுடைய வருமானத்தை பொறுத்தளவு சார் எதுவுமே ஸ்டெடியாக இருக்காது. திடீர்னு தேங்காய் 10 ரூபாய்க்கும் வரும், 15 ரூபாய்க்கு வரும், 20 ரூபாய்க்கு வரும், 5 ரூபாய்க்கு வரும், வாங்குறது கூட ஆள் இல்லாமல் போயிடும் சார். சரிங்க. ஆனால் இந்த இளநீர் ரகம் என்னன்னு சொன்னால் சார், உங்களுக்கு நிரந்தரமாக 30 ரூபா 40 ரூபா நிச்சயமாக குறையாது சார். சரி. ஏன்னா இன்றைக்கி சென்னைக்கு உங்களுக்கு இது பக்கம் 100 கிலோமீட்டர் சார் பக்கத்தில் இருக்கிறீங்க. நீங்கள் தேங்காய்க்கான 5 ரூபா 10 ரூபா விலை பேசிகிட்டு இருப்பான், நீங்கள் ஒரு வண்டியை பிடிச்சி எண்ணெயை வெட்டிக்கிட்டு சென்னைக்கு உண்டு அனுப்புனீங்கன்னு வைங்க, நிச்சயமாக சொல்கிறேன் சார், தேங்காய் 5 ரூபாய்க்கு விற்றா கூட உங்களுடைய இளநீருடைய மார்க்கெட்டு 20 ரூபாய்க்கு கீழே குறையாது. இதனால தான் நான் விவசாயிகிட்ட என்ன சொல்கிறேன்னு சொன்னால்,
நீங்கள் போடுற ரகம் எலனி மார்க்கெட் இருந்தால் தயவு செய்து எலனி கண்டுகளை பயன்படுத்துங்கன்னு நான் சொல்கிறதுக்கு காரணம் இதுக்காக தான் சார். சரி, அடுத்து சார் நம்ம போடுற சிரஞ்சி ஒன்று ஏன் சுப்பீரியர்னு சொன்னால் சார் வியூவர்ஸ் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பொதுவாக வந்து நீங்கள் போடுற இப்போ எலனி மார்க்கெட் நல்லா இருக்குது சார், எங்களுக்கு எலனி கண்ணை கொடுங்கன்னு நீங்கள் கேட்குறீங்கன்னு வைங்க. இந்த எலனியில் வந்து சார் ஆரஞ்சு கலர் இருக்குது, மஞ்சள் கலர் இருக்குது. இது வந்து நீங்கள் சப்போஸ் இளநிக்கு கொடுக்க முடியாது, ஏன்னா இளநி வெட்டுறவன் சார் நல்லா புரியுது, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சார். இளநி வெட்டுறவன் பெரிய காயாக தான் சார் வெட்டி எடுத்துகிட்டு போவான். சரிங்க, இப்போ நீங்கள் ஒரு சின்ன காயாக இருந்துச்சுன்னு வைங்க, அந்த இளநி அவன் வெட்ட மாட்டான், அவன் ஒதுக்கிடுவான். வாங்குறவனும் வாங்க மாட்டான் ஏன்னா சின்ன காயாக இருந்தால் சின்ன கொடுக்க நிற்க முடியாது. அப்படி இல்லாட்டும் மூணு காயை ஒரு காய் ரேட்டுக்கு கேட்பான். சரி சரி, அப்போ இந்த இளநி கண்ணில் ஒரே ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், நீங்கள் இளநி கல் போடுற விவசாயிகள் வந்து அந்த இளநி வந்து காய் பெருசாக இருக்கணும். சரி, மினிமம் தண்ணியை பார்த்தீங்கன்னா 500 ml தண்ணி குறையாமல் இருக்கணும் சார். சரி சரி, ரெண்டாவது காய் வந்து பச்சை கலர் வந்து சார் உங்களுக்கு மார்க்கெட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தேவைப்படும் பச்சை. சரி, ஆரஞ்சு மஞ்சள்னா பெருசா, ஏன்னா ஆரஞ்சு மஞ்சள் நீங்க ரொம்ப நாள் வச்சு விற்க முடியாது வியாபாரிகள். சரி சரி, ஆமா, பச்சை கலர் வந்து ரொம்ப நாள் இருக்கும், ஆரஞ்சுக்கு வந்து கலர் பேடாயிரும், பச்சை வந்து பேடாகாது. இதுல வந்து இது வந்து நார்மலா இளநி கண்ணுடைய வெரைட்டி சார். பொதுவாக வந்து இந்த சிரஞ்சி ஒன்று ஏன் டிபர் ஆகுதுன்னு சொன்னா சார், குட்டை இன்று குட்டை சார் 18 அடிக்கு ஒன்று போட்டீங்கன்னு வைங்க, இதே நீங்கள் நாட்டகம் நெட்டை குட்டை குட்டை நெட்டை போட்டீங்கன்னா நல்லா புரிஞ்சிடும் சார். இது ரொம்ப உங்கள் சப்ஜெக்டு. சரி, இப்போ நீங்கள் நாட்டகம் நெட்டை குட்டை குட்டை நெட்டை போட்டீங்கன்னா சார் 25 அடிக்கு ஒன்று தான் போடணும். சரி, ஏன்னா மட்டையினுடைய லென்த்து பெருசாக வரும், ஒன்றாவது 1000 மரம் இருந்தால் தான் அரசனுக்கு சமம். அப்போ 1:1 அது படாமல் இருக்கும்போது மட்டை இப்படி நிற்கும். சரிங்க, அப்போ வந்து உங்களுக்கு ஏக்கருக்கு 70 கன்று தான் வரும். சரி, பட் இந்த குட்டை நெட்ட குட்டை இந்த குட்டை சிரஞ்சி ஒன்று இருக்கு பாருங்க, ஏக்கருக்கு 134 கன்று வரும். சரி, அப்போ சார் வந்து அனிதாவா 1000 மரம் இருந்தால் அரசனுக்கு சமம்னு சொன்னால் நீங்கள் 10 ஏக்கர் மினிமம் 15 ஏக்கர் வேணும். இதில் நீங்கள் ஒரு 7 ஏக்கர் வச்சின்னு சொன்னால் 15 ஏக்கருடைய வருமானத்தை நீங்கள் இந்த 7 ஏக்கரில் எடுத்துடலாம். அப்போ நீங்கள் ஒரு அரசனாகனு ஆசைப்பட்டீங்கன்னு வைங்க, உங்களுக்கு 15 ஏக்கர் இருக்க வேண்டியதில்லை, நீங்கள் ஒரு 7 ஏக்கர் வச்சாலே 7 × 100 = 135 கணக்கு போடுங்கதான், எனக்கு ஒரு 1000 தாண்டிச்சா. இதுதான் இது முக்கியம். இது வந்து சார் வீவர்ஸுக்கும் உங்களுக்காக சொல்கிற ஏன் வந்து நம்ம சிரஞ்சி ஒன்று. ரெண்டாவது சார், சப்போஸ் எல்டிக்கு வெட்ட வராங்க, இந்த தண்ணி வந்து உங்களுக்கு போதிய அளவு தண்ணி இல்லை, காய் பருமன் பத்தலை சின்ன காயாக தான் வந்திருக்குன்னு சொன்னால், நீங்கள் எளினி வியாபாரி வாங்கிட்டு போகாட்டு கூட அந்த காயை நீங்கள் உடச்சி கொப்பராவுக்கு மாற்றலாம். இதே வேறு நீங்கள் எந்த குட்டை ரகத்தை போட்டால் நீங்கள் கொப்பரை மாற்ற முடியாது, ஏன்னா குட்டை ரகத்தில் பொதுவாக அந்த காயினுடைய உள்ள கொப்பரை அடுத்து ரொம்ப மெலிசாக இருக்கும். சரி, ஒரு 100 காயை உடச்சி காயை போட்டிருந்தோன்னா 7 கிலோ தான் கிடைக்கும் பட்டு சார். இந்த சிரஞ்சி ஒன்று சார், நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன், அதனுடைய காயினுடைய பருமன் அடர்த்தி என்ன சத்து திக்னஸ் நிச்சயமாக சொன்னதா, 100 காயை நீங்கள் ப்ராப்பராக பராமரிச்சேன்னு சொன்னால் 100 காயை உடச்சி காயை போட்டால் நிச்சயமாக சார் 15 கிலோ குறையாது, 18-20 கிலோ கொப்பரா வரும். இதுதான் சார் இந்த சிரஞ்சி ஒன்றுடைய ரகத்தினுடைய பெக்குலர் கேரக்டர் சார். இது உங்களுக்காக சொல்கிறேன். இப்போ சார் நம்முடைய இடத்த பொறுத்தளவு நல்லா புரிஞ்சுருங்க. சரி, இந்த மண்ணு பொறுத்தளவு சார், இப்போ இந்த மண்ணை பாருங்க. சரி, இந்த மண்ணு வந்து சார் உங்களுக்கு வந்து இங்கே பாருங்க சார், கட்டி கட்டியாக இருக்கும். இங்கே பாருங்க சார், இது வந்து பொதுவாக வந்து அவ்வளோ ஈஸியாக உடையாது சார். இங்கே பாருங்கள் சார், கட்டியாகவே இருக்கும். இது களி கலந்த, இது வந்து பேர் வந்து சார் கிளே லோம்னு சொல்கிறது நாங்கள், பிளாக் காட்டன் சாயின்னு சொல்லுவோம். பிளாக் காட்டன் சாயில் கூட சாண்ட் இருக்கும், பட் இதில் வந்து களித்தன்மை அதிகமாக இருக்கும் சார். மழை காலங்களில் தண்ணி பெஞ்சிச்சுன்னு வந்தால் ஈரத்தை வாங்கி வச்சுக்கிட்டு சீக்கிரம் குடிக்காது, அந்த ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஈரப்பதம் 10 நாள் அதாவது தண்ணி தேங்கிறது என்பது வேறு, ஈரப்பதம் என்பது வேறு. சரி, தென்னைக்கு எப்போதுமே சார் தண்ணியும் தேவை, அதே நேரத்தில் தண்ணியும் குடிக்கணும். அதிக ஈரப்பதமும் தென்னைக்கு ஆகாது, அதிக வறட்சியும் ஆகாது. சரி, அப்போ நீங்கள் இதுக்கு என்னென்னா காய்ச்சலும் பாய்ச்சலும், அதாவது தண்ணி பாயணும், ஒரு வாரத்துக்குள்ளே தண்ணி காயணும், திரும்ப தண்ணிக்கு அப்போ தான் காத்தோட்டம் உள்ளே போகும். சரி, இப்போ இந்த மண்ணை பொறுத்தல் என்னன்னு சொன்னால் சார், இதுக்கு வேறு களித்தன்மை அதிகமாக இருக்கனால காத்தோட்டத்தை உள்ளே போகிறது தடப்பண்ணும். அந்த ஈரம் இருந்துக்கிட்டே இருக்கும்போது இதை மாதிரிப்பட்ட தரையில் நீங்கள் தென்னங்கண்ணு போடும்போது அந்த மண் கண்ணு வந்து என்ன வந்தோம்னா ப்ராப்பராக வளராமல் மஞ்சள் அடிச்சிடும். சரிங்க, எல்லோ ஐஸ் ஆகும் ஏன்னா க்ரீன் இருந்தால் ஒளி சேர்க்க நடக்காது, இப்போ எல்லோ ஐஸாக இருந்தால். அப்போ ஆட்டோமேட்டிக்காக மட்டையிலேருந்து கூடுறது குறையும், குறும்பைகள் உதிரும். நிறைய பேர் விவசாயிகள்கிட்ட கேட்குறாங்க சார், ஏன் சார் குறும்ப உதிருது, உரச்சத்துனால குறும்ப உதிர போய் சார். அந்த மண்ணில் காத்தோட்டம் போல அந்த ப்ராப்பராக இல்லைன்னு சொன்னால் இந்த பிரச்சனைகள் என்ன வரும், நீங்கள் இதில் வந்து
சாதா முறையில் தென்னங்கன்று வச்சின்னு சொன்னா சார் பத்து வருஷம் வச்சாலும் தென்னை மரம் காய்ப்பு வராது. அதனால தான் இந்த ஏரியாவிலலாம் விவசாயிகள் வந்து தென்னை மரத்தை அவாய்ட் பண்ணிட்டு சவுக்கு நெல் இதை மாதிரிப்பட்ட விவசாயிகள் வந்து சாகுபடி செய்கிறாங்க. இப்போ நம்ம இதில் வந்து தென்னங்கன்னை வளர்க்க முடியுமான்னு பார்க்க போகிறோம் சார். இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம்னு சொன்னால் சார் இந்த மண்ணினுடைய தன்மையை நம்ம இப்போ ஆராய் பண்ண போகிறோம். இப்போ சார் நீங்கள் வந்து இங்கே பாருங்கள் சார், குழி வந்து இந்த அளவுக்கு எடுத்திருக்கீங்க, இங்கே பாருங்க. சரிங்க, குழி எடுத்துருக்கீங்க பாருங்க. ஆமாங்க, இது அடி வரைக்கும் மண் வந்து களியாக தான் சார் இருக்கு. இங்கே பாருங்க, இந்த கட்டியாக தான் இருக்கும் பாருங்க. இதில் வந்து எந்த ஒரு லூஸ் சாயினும் இல்லை. மண் வந்து இது லேட்ரைட் சாயின்னு சொல்லுவான், அதாவது களி கலந்த மிராத மண் இது. இப்போ இந்த மண்ணை சரிங்க பாருங்களேன், அடியில் வந்து இது என்ன சொன்னா சார், ஈரம் இருந்தால் நீங்கள் வெட்ட முடியாது, காஞ்சா மண் வெட்டி உள்ள இறங்காது. சரி, அதாவது ரொம்ப ஈரம் இருந்தால் மண் வெட்டியை பிடிச்சி ஒட்டிடும். மண்வெட்டியை பிடிச்சி வெட்டினீங்கன்னு சொன்னால் ரொம்ப ஈரம் இருக்கும்போது அப்படியே ஒட்டிடும். சரி, அதே நேரத்தில் காஞ்சிச்சின்னு வைங்க, நீங்கள் வெட்டவே முடியாது, வெடிச்சிடும். என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு பார்ப்போம். இந்த மண்ணை பொறுத்தளவு இப்போ இந்த மண்ணை பொறுத்தளவு இந்த மண் இங்க பாருங்க சார், இதுதான் இந்த மண்ணுடைய தன்மை. இது வந்து சார் வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து பொட்டாசு சத்து அதிகமாக இருக்குது சார். ரெண்டாவது சார், இந்த மண்ணில் வந்து உப்பு சத்து கம்மியாக இருக்குது, தலைச்சத்து கம்மியாக இருக்குது, சூப்பர் வந்து போதிய அளவு இருக்குது, சிங் சல்பேட் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது, குளோரின் சத்துனா கம்மியாக இருக்குது சார். இதை வந்து நம்ம அடுத்த முறையில் அது கண்ணு வளர்ந்து வரும்போது என்னென்ன உரங்கள் வைக்கணும், எப்படி வைக்கணும்னு சொல்லி நான் சொல்கிறேன். இப்போ நம்ம செய்ய வேண்டியது இதில் தென்னங்கண்ணு எப்படி நடவு செய்கிறது, எப்படி பராமரிக்கிற முறைகளை மட்டும் பார்க்குறோம். தயவு செய்ய சார் நீங்கள் என்ன செய்யணும் சொன்னால், ஃபஸ்ட்டு இதை உழுதுகிட்டு சரிங்க, சென்டரில் ஒரு ரோடு நீங்கள் போட போகிறீங்க, கெஸ்ட் ஹவுஸ் கட்ட போட்டிருங்க, பென்சிங் ரொம்ப முக்கியம், வடிகால் வசதி ரொம்ப ரொம்ப முக்கியம் சார். சரிங்க, மழை பெஞ்சால் அந்த தண்ணி வந்து வெளியில் போயிடணும் சார், உங்கள் தோட்டத்துக்குள்ளே எக்காரத்தையும் தேக்கரிக்க கூடாது. அப்போ நீங்கள் வந்து வடிகால் வசதியாக ரெடி பண்ணிடுங்க. ஒரு 10 சென்ட் பிரிச்சிருங்க, பிரித்து பைப் லைன் போட்டு அந்த பைப் லைன் வழியாக தண்ணியை வந்து தொண்டு தொண்டியாக விட்டு காய விட்டு கொடுங்க. இப்போ நம்ம தென்னங்கன்று நடவு முறையை பற்றி பார்க்குறோம். இப்போ இது ஓகே, பென்சிலாம் போட்டாது. ஆனால் இதில் இப்போ தென்னங்கன்று எப்படி பாருங்க, இன்னும் உடையலை பாருங்க பாருங்க. நீங்கள் இடத்த வந்து ஐசோலேட் பண்ணி செக்ஷன் செக்ஷனாக பிரிச்சுட்டீங்க, ரோடு போட்டுட்டீங்க, கெஸ்ட் ஹவுஸ் கட்டிட்டீங்க, பைப் லைன் போச்சுட்டு, பைப் லைன்லாம் போச்சுக்கிட்டு தான் சார் நீங்கள் தென்னங்கண்ணே உள்ளே நடணும். பைப் லைன் எடுத்து ரெடி பண்ணிக்கிட்டு ஜேசிபியை வர சொல்கிறீங்க. ஜேசிபியை வர சொல்லி மட்டப்படுத்துங்க. லெவலிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்தந்த செக்ஷன் பிரிக்கிற ஃபஸ்ட்டு லெவலிங் பண்ணி தான் நீங்கள் வரப்பு போட்டு செக்ஷன் பிரிக்கணும். அதுக்கப்புறவு தான் நீங்கள் பைப் லைன் போதிச்சு இது பண்ணிவிட்டு லெவலிங் எல்லாம் பண்ணி எல்லா வேலையும் முடித்த பிறகு ரோடு போட்டு எல்லா வேலையும் முடித்தாச்சு. அதுக்கப்புறம் தான் ஜேசிபியை வர சொல்லி 18 அடிக்கு அது நேர் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இங்கே தென்னங்கன்று போடுறதுக்கு உங்களை ஆள் இருந்தால் பாருங்கள், இல்லாட்டி தென்னங்கன்று போடுறதுக்குள்ள ஆள் நம்மகிட்ட இருக்காங்க. சரி, உங்கள் ஏரியாவுக்கு வந்து அதை எப்படி லெவலிங் பண்ணி, அதாவது நம்ம இந்த நேரும் கரெக்டாக வரணும், இதுவும் கரெக்டாக வரணும், கிராஸும் கரெக்டாக வரணும். சரி சரி, மூளை கிராஸ் இதில் இங்கே ஆள் இருப்பாங்க. இங்கே இருந்தால் நீங்களும் அனுப்பிச்சிருங்க. இல்லை, இங்கே இருந்தால் பாருங்கள், இல்லாட்டி குழி எடுக்கிறதுக்கு ஒரு ஆளை வச்சுருங்க. சரிங்க, அந்தந்த இடத்த வந்து லெவலிங் பண்ணி 18 அடி நீளம், 18 அடி அகலம், அதாவது சதுர வடிவத்தில் தான் தென்னங்கன்று போடணும். நம்ம இப்போ இதில் சிரஞ்சி ஒன்றா போடுறோம். சிரஞ்சி ஒன்று இளநீக்கும் தேங்காய்க்காகவும் கரெக்டாக 2.5 வருஷத்தில் காய்ப்பு வரும். அங்கிட்டு 7வது மாதம் இளநியாக மாற்றலாம். தேங்காய் வந்து 12 மாதம் அங்கே வெட்டுறதுக்கு, இளநியை வந்து 7வது மாதம் காசு பார்க்கலாம். ரெண்டாவது சாறு இளநி வெட்டுறானே காய்ப்பு திறன் கூடும். இப்போ நீங்கள் தேங்காய் வெட்டினீங்கன்னு வைங்க, வருஷத்துக்கு ஒரு 300 காய் காய்ச்சிச்சுன்னு சொன்னால் நீங்கள் இளநியை வெட்டினா நிச்சயமாக 350 காய் காய்க்கும். அதுதான் சார் இளநி வெட்டுற மரம் நிறைய காய்க்கும். சத்துக்கள் உதிரும்.
இது ரொம்ப ரொம்ப முக்கியம் சார். இது உங்களுக்கு சொல்லல, உங்க வாயிலாக மற்ற விவசாயிகளுக்கு தெரியப்படுத்துறேன். அதனால சார், மரத்தினுடைய பாரத்தை குறைக்கணும். நான் 50 கிலோ மூட்டை தலையில தூக்கி வைக்கிறதுக்கும் பிரசாணிக்கிறதும் தொடர்பு இருக்கா இல்லையா? அதனால மரத்துல இருக்கிற பாரத்தை நீங்க குறைக்க குறைக்க நிறைய காய்க்கும். அதனால நீங்க 100க்கு 100 எனக்கே கொடுத்துருங்க. ஆக முடியாத காய்களை கொப்பரைக்கு சார் மாத்துங்க. இப்ப என்ன பண்ணு சொன்னா சார், இப்ப நீங்க லவனிங் பண்ணி என்ன பண்ணியாச்சு, இப்ப குழி வந்து இந்த இடத்துல வருதுன்னு வைங்க. இப்ப இதுல ஒரு குழி வருது, நல்லா புரிஞ்சிருங்க சார். நீங்க லவனிங் பண்ணி இதுல குழி வருதுன்னு வைங்க. இது ரொம்ப இப்ப இனி உள்ள விஷயத்த நீங்க பாத்துருங்க. இங்க கொடுங்க. இப்ப மையமா வச்சு 3 அடி நீளம், 3 அடி ஆழம், 3 அடி அகலம் நீங்க எடுத்துடணும் குழி. இப்ப எடுத்தாச்சு. எடுத்ததும் மேல் பஸ்ட் எடுக்கிற ஒரு மேல் மண்ணை எடுத்து தனியா வச்சிருங்க. மேல் மண்ணா நீங்க போட்டுற சவுக்கு இலதல இது வரைக்கும் உள்ள குப்பை சத்த எல்லாமே இதுல இருக்கும். இந்த மேல் மண்ணை எடுத்து தனியா ஒரு இடத்துல வச்சிருங்க. வச்சிட்டோமா, கீழே 2 அடி மண் இருக்கும் பாருங்க, அதை எடுத்து தனியா போட்டு அங்கிட்டு நிறைய விட்டுருங்க. நிறைய விட்டியாச்சா? இந்த மேல் மண் 1 அடி இருக்குன்னு ரொம்ப மண்ணை ஒரு இடத்துல தனியா எடுத்து வச்சிருக்க பாருங்க. அந்த மண்ணியை குழிக்கு உள்ள நிரப்பியாச்சு. இப்ப குழி வந்து 2 அடி ஆழம் இருக்கா? 2 அடி. ஆமா, 2 அடி போன இந்த 2 அடி ஆழம் இருக்கு. நல்லா புரிஞ்சிருங்க சார். இந்த 2 அடிக்கு உள்ள என்ன இப்ப அங்க பிடிக்க விட பாருங்க, அந்த வேஸ்ட் அங்க ஓர கிடாது. இப்ப இணக்கமா இருக்கிறத நம்ம குறைக்கணும். அந்த மண் வந்து உதிரணும். இப்ப இந்த வேஸ்ட் மட்டும்தான் சவுக்குனுடைய இலதலை, கரும்புனுடைய சோக, கடலை கொடி, உளுந்த கொடி, என்ன மரத்தல வாழ தண்டு அங்க பாருங்க இருக்கு. இந்த வாழ தண்டு சருகு அங்க பாருங்க வைக்கோல் இருக்கு. இது என்னென்ன வேஸ்ட் இங்க, இது சார் சார் முக்கியம். இது வந்து 100 மாடி கட்டடத்தினுடைய அஸ்திவாரம். மேல வந்து கொஞ்சம் சாணியும் வைக்கணும், சாணியும் சாம்பல். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சாம்பல் தான் இந்த மண்ணில உடைய இந்த கடினத்தன்மைய, இந்த களித்தன்மையை போக்குற சக்தி வந்து சாம்பலுக்கு மட்டும்தான் சார். சாம்பல் மில் சாம்பல் சாம்பல் எரிச்சு கருப்பா வேஸ்டா கொட்டி வச்சிருப்பான். வாடகை மட்டும்தான் சார். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவரு ஏன் சொல்றாருன்னா, அது வேக்காடு தன்மைனால இந்த மண்ணுல அதுல பொட்டா சத்து இருக்கும். வேக்காடு தன்மை தூள் தூள பவுடரா மாறும். அவ்வளவுதான். அப்ப குழிய கம்புட்ட நிரப்பி வேஸ்டனா போட்டு இந்த மட்டத்துல இப்ப குழி மூடிடுச்சுன்னு வைங்க. நீங்க அடுத்து தண்ணி பாய்ச்சதும் இந்த குழி வந்து 1 அடி உட்காரும். 3 அடிக்கு போட்டானா தண்ணி விட்டதும் 2 அடிக்கு கீழே உட்கார்ந்துடும். உட்காருமா இல்லையா? கண்டிப்பா உட்காரும். மக்கி அது உட்காரும். ஏன்னா இப்படி இருக்கிறது ஹார்ட் ஆயிடும். அப்ப அந்த 1 அடி கேப் இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ண, நிரப்பும் போது தர மட்டத்திலிருந்து 1 அடி கூட நிரப்புங்க. சரி, இந்த வேலை செய்யறதுக்கு ஒரு 15 நாள் ஆகும் சார். நீங்க அவசரப்படக்கூடாது. இந்த ப்ராசஸ் முடிக்கிறதுக்கு 20 நாள் ஆகும். நீங்க இப்பவே ஸ்பீடா பண்ணா கூட 15 நாள்ல தான் இந்த உட்கார்ந்து தரமட்டத்துக்கு வந்து உள்ள இருக்கிற உசுன என்ன வெளியில வரும். சரி, ஏன்னா அந்த வேஸ்ட் உள்ள போடும் போது உள்ள சல்பர் டை ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு வாயுக்கள் கிரியேட் ஆகும். அது என்ன, வெளியில வந்து குழி ஆறும். இதுக்குதான் நம்ம மக்கள் வந்து குழி ஆரப்படணுமான்னு கேட்பாங்க. சரி, இதுக்குதான் ஆரப்படுறது. இப்ப இந்த மண்ணை வறண்டி, நான் சொல்றேன், இந்த மண்ணை வறண்டி இப்படி கோபம் ஆக்கணும். சுலோப்பா இங்க வருங்க, இப்படி மேடுபடுத்தணும். சுலோப்பா இங்க வருங்க, இப்படி சுத்தி தண்ணி வந்து இங்கதான் பாயணும். இது தென்னங்கண்ணு, இதுல மணல், இது மண், தண்ணி இங்கதான் பாயணும். கிரவுண்ட் இந்த ரவுண்ட் சுத்தோட சுத்தி இந்த கட்டி எல்லாம் போட்டு இங்க உங்க இது மேடாயிடும். ஸ்லோப்பா கூம்போடியத்துல இங்க பாருங்க, இதுக்கும் இதுக்கும் ஏறக்குறைய 1 அடி வித்தியாசம் இருக்கணும். இங்க வந்து இந்த ஹைட்ல இருக்கும். இங்க வரும்போது இங்க வந்துடும். ஸ்லோப்பா இப்படி இப்படி இருக்கணும். இப்படி இங்கதான் தண்ணி பாயும். இப்ப இதுல சாண்ட் போட்டோம் பாருங்க. இது மண்ணு வெளியில வந்துருச்சு. இதுக்கும் இதுக்கு ஏறக்குறைய 2 அடி வித்தியாசம் வரும். சரி, கைட்டு சரி, அந்த நம்ம இப்ப எடுத்த பள்ளத்துக்கும் வெளியே தான் போவோம். இந்த பள்ளத்துக்கும் இங்க 2 அடி கைட்டு இப்படி வரும். சரிங்க, இங்க வர இப்படி வரும்.
இதுதான் முக்கியம். சரி, இப்படி ஸ்லோப்பா வரணும். சரி, முட்டு கட்ட கூடாது. இங்க வர இப்படி. சரி, அப்ப நம்ம எடுத்த பள்ளமும் அதை தாண்டி தான் போயிடும். அது எது நம்ம ஏற்கனவே எடுத்து நம்ம அந்த ஆமா தாண்டி தான் போகும். தாண்டி தான் போகும். தாண்டி தான் வரும். ஆமாங்க. இங்க வந்துரும். வந்து இங்க மேடை ஆயிடுச்சுன்னா இதுல குழி எடுத்து இதுக்கு இதுல குழி எடுத்து தென்னங்கனை புதைச்சிடணும். அதுக்கப்புறம் கடைசியா தான் மணலுக்குள்ள குழி எடுத்துருங்க. குழி எடுத்து அந்த பாக்கெட்டை மட்டும் கழட்டுங்க. தேங்காயில இருக்கிற வேறு பஞ்சம் கட் பண்ண கூடாது. பாக்கெட்டுல தான் இருக்கும். 12x12 பாக்கெட்ல இருக்கும். அதை கலட்டுறது பாக்கெட் தனியா வரும். அதை உள்ள வச்சு இப்படி அணைச்சி நல்லா மிதிங்க. அதுல அடியில உரம் தருவேன். உரம் தருவேன். அதை போட்டுக்கிட்டு நல்லா மிதிச்சுக்கிட்டு தென்னங்கன்னு நடுங்க. அதுக்கு பாட்டு மல்ல 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 வரும். தண்ணி இங்கதான் தேங்கணும். வரவே இங்க பாயிர தண்ணி ஊறும். சரி, அது தேவையானது மட்டும் தான் எடுக்கும். இங்க உஷ்ணத்தை கிரியேட் இங்க நிக்கும். புரியுதுனா சார்? இதுதான் வாய்க்கால். இங்கிட்டு உள்ள நீங்க என்ன வேணுமானு போடுங்க. நெல் சாகுபடி, சவுக்கு சாகுபடி, கரும்பு சாகுபடி செய்ய வேணும். காய்கறி, கடலை, உளுந்து கூட நீங்க பண்ணிக்கிறேங்க. உளுந்து, உளுந்து பெஸ்ட். உளுந்து வந்து இந்த கட்டிகளை உடைக்கும். அதே மாதிரி சார் இன்னும் என்ன பண்ணேன்னு சொன்னா, இப்ப எல்லாம் நட்டு முடிச்சாச்சு சார், மிக அற்புதமா வரும். ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு கிலோ ஜிப்சம். இப்ப நீங்க நடுல போடும்போது கூட ஒரு 5 கிலோ ஜிப்சம் கூட போடலாம். சரி, நடும்போது இந்த மேல் குழி இருக்குன்னு இந்த மணல் கொட்டுறதுக்கு முன்னாடி சார் உப்பு போட சொல்றாங்க. உப்பு போடக்கூடாது. சரி, அதுக்குதான் கேக்குறேன். உப்பு இந்த மண்ணில சத்து கம்மியா தான் இருக்கு. இப்ப உப்பு நீங்க கொடுக்க முன்னாடி அந்த ஆத்து மண் கொட்டுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் போடணும். சூப்பர். சரி, 5 கிலோ சூப்பர். சரி, இதுக்குள்ள போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆத்து மணல் கொட்டி ஆத்து மண்ணு சூப்பரே மிஸ் பண்ணணும். ஆனா மணல் வந்து 2.5 வருஷத்துல பால கக்க ஆரம்பிச்சிடும். சரி சார், நிச்சயமா நான் அக்ரிமெண்ட் சொல்றேன். சரி, வீவர்ஸா வந்து பார்க்க சொல்லுங்க. கண்டிப்பா. ஏன்னா இதில் 8 யாருமே பண்ண முடியாது. நான் வந்து சார் 25 வருஷமாக நான் விவசாயிகளுக்காக என்னே அழிச்சு விவசாய கண்டுபிடிச்சவனா. சரி, அப்போ நீங்கள் இதை போட்டதை அணைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் சார் என்ன செய்றீங்கன்னு சொன்னால், சாம்பிள் அதிகமாக கிடச்சா எங்குமே அடிங்க. சரி, நீங்கள் சாம்பிள் அடித்து அடித்து உழுக உழுக சிலவன் சொல்ல ஜிப்சம் போட்டால் உடையணும். அதெல்லாம் போய் சாம்பிளுக்கு மட்டும்தான் இந்த கட்டினுடைய உடையின் தன்மை சாம்பிளுக்கும் மணனுக்கு தான் உண்டு. மணல் என்ன அடிக்க முடியாது. தூருக்கு மட்டும் போடுங்க. சாம்பல் நீங்க எங்க அடிக்கலாம்? சரி, சாம்பல் எந்த அளவுக்கு குடுக்குறீங்களோ இந்த கட்டிகள் என்ன அங்க பாருங்க, அது உடையிற கட்டியாது. இந்த கட்டி எல்லாம் தூளாகி வேக்காடு தன்மை கட்டி எல்லாம் தூளாகி வேரோட்டை ஆகி உங்களுக்கு மண்ணை பார்த்தீங்கன்னு சொல்ல மண்ணு வந்து மிக ஒரு அற்புதமான மண்ணா மாறிடு சார். சரி, இதே மாதிரிதான் சார். அடுத்து என்ன செய்ய சொன்னா, இந்த உள்ள வந்து நீங்க இதை விளக்கிறீங்க என்ன, ஏதாவது ஊடுபயிர் ஏதோ ஒன்று கடலை உளுந்து, அதை வந்து வருமானத்தை எடுத்தது போக அந்த கொடி இருக்கணும். கொடி அதை தூர சுத்தி தான் போடணும். எந்த ஒரு மேலே இருக்கிற தானியத்தை மட்டும்தான் நீங்க எடுத்துட்டு போகணும். கடலை போட்டாலும் சரி, சோளம் போட்டாலும் சரி, உளுந்து போட்டாலும் சரி, எது போட்டாலும் சரி, மேலே இருக்கிற பருப்பை மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த வேஸ்ட் எல்லாம் சுத்தி போடும்போது அது அப்படியே உள்ள தண்ணி ஏறி ஏறி அவர் சொன்ன மாதிரி மப்பு ஏறி மண்ணு வந்து பொலப்பொழப்பு கொடுக்கும். மண்ணுடைய உஷ்ணம் குறையும். நுண்ணுயிர்களும் மண்புழுக்களும் கூடுங்க. இதை நீங்கள் வேஸ்ட்டு கிடச்சா இப்போ இதை அணைச்ச பிறகு இதை அணைச்சி முடிச்சாச்சு தான் சுற்றி கூட இப்படி போட்டு விட்டுலாம். ஈரம் இந்த பாருங்க, இந்த கட்டி எல்லாமே உடையும். இப்படி சுற்றி வைக்கோ இலைத்தலை என்னென்ன கிடைக்குதோ கண்ணு கண்ணு வச்சுட்டு அப்புறம் வச்சப்படுறேன். இதை வந்து வெயில் வந்து இதை வந்து இந்த மண்ணை தாக்கக்கூடாது. ஆமாம், மண் வந்து இங்கே தாக்கக்கூடாது. கண்ணு வந்து மன மன கிளம்பி நீங்க மழை பெஞ்சாலும் சரி இல்லாட்டு கண்ணு மஞ்சள் ஆயிரும். அப்படியே மஞ்சள் ஆயிரும். 2.5 வருஷம் இல்லை 10 வருஷம் ஆனாலும் காய்ப்பு வராது. இதுதான் சார் டெக்னாலஜி. சரிங்க, கண்டிப்பா பண்ணிடலாம். இப்போ வந்து நான் எல்லாத்தையும் தெளிவா சொல்லிட்டேன் சார். சரி, இனி தம்பி இப்ப நான் சொன்ன ஐடியானா உங்களுக்கு எப்படி தெரியுது? நல்லாதான் சார். இப்போ கண்ணு அதான் பல்லம் எடுத்துட்டு இந்த தாயெல்லாம் போட்டு அது எத்தனை நாளைக்கு வந்துட்டு அப்புறம் அது 1 மாதம் அதான் 15 நாள் 20 நாள் நம்ம கண்ணு 20 நாளைக்கு பிறகுதான் கண்ணை வைக்கணும். பள்ளத்துட்டு போட்டுட்டு உள்ள கக்கி வெளில வந்துடும். சாம்பல் போட்டீங்க கட்டிக்கிட்டே தான் உடஞ்சிடும். சாம்பல் எங்க அடிங்க? இதுதான் சார் வைத்தியம். இப்போ நான் சார் இப்போ நீட்டா இது ஒரு 50 சென்ட் வச்சுங்களா,
அந்த 50 செண்டி அந்த நீட்டா அந்த பைப்பு அந்த வால்வு நீங்க வந்துட்டு அங்க இருந்து காவ போச்சுனா அந்த காவ பிரகாரம் அப்படியே மொத்தமா தண்ணி பாஞ்சாலும் தப்பு இல்ல அப்படி இல்லங்க நான் சொல்றேன் நீங்க காவ விட்டு தண்ணி வாக்கியல்ல போய் பாக்க நீங்க இப்போ ஓகே நீங்க அடுத்து ஊடு பயிர் போட்டீங்கன்னா அது இந்த சைடுல காலியா இருந்தானே தப்பு இல்ல இந்த கண்ணுக்கு 18 அடி இந்த கண்ணுக்கு இந்த பக்கம் புரியுது வாக்கிய புரியுது புரியுது காவ விட்டுட்டுமா ஆமா அப்படியே பாஞ்சிட்டு இதல வந்து இதல வந்து அப்படி நீட்டா அப்படி தப்பு இல்ல பண்ணலாம் போறேன் இந்த சைடுல காலியா இருக்குதா தான் ஏதாவது பண்ணீங்க ஒண்ணு தப்பு இல்ல இங்க வந்து ஊடு அந்த காலி அந்த சைடு காலி இந்த நீட்ல ஏதோவான சார் இது கூட தவல நீட்டா சைட்டா காவ வரதுல காலியா இருக்குற இடத்துல நம்ம இன்னட ஏதாவது பண்ணிக்கலாம் அதான் அதான் இந்த நீட்ல அந்த வால்வ தாந்து விட்டனா சைட்டா ஒரு இது தண்ணி விடுறது வந்து திரும்ப கூடிட்டு திரும்ப அந்த கண்ணுக்கு போய் அப்படி அகல் பண்ணிட்டு அப்படி போக போகுது அடுத்து சார் நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா சார் இப்போ இதெல்லாம் பண்ணி முடிச்சாச்சு உங்க உருந்து போடுறீங்க கடலை போடுறீங்க சப்போஸ் ஒரு ரெண்டு வாழை கட்டை இருந்துச்சுன்னு வைங்க தென்ன கண்ணுக்கு இங்க பாருங்க தென்புறம் ஒன்று வரப்புறம் ரெண்டு வாழை கட்டை நட்டு விட்டுருங்க சரிங்க உங்களுக்கு எது மார்க்கெட் நல்லா விலை போகுமோ பூவனா இருக்கட்டும் கறிவாலும் நல்லா போகும் கறிவாலை இந்த வரப்புலேயே வாழை கட்டை இதில் ஒரு வாழை இதில் ஒரு கறிவாலை இதில் ஒரு கறிவாலை சரி அப்போ அந்த உஷ்ணத்தை அந்த வாழை வந்து தாங்கும் வானையும் தென்னையும் கணவன் மனைவி மாதிரி அப்போ வாழை வந்து 10வது மாதம் உங்களுக்கு வருமானம் கொடுக்க ஆரம்பிச்சிடும் தென்னை 2.5 மாதத்தில் வருமானம் வர ஆரம்பிச்சிடும் ஊடு பயிரில் 3 மாதத்திலிருந்து நீங்கள் அவங்களுக்கு அதாவது என்னுடைய வருமானம் 3 டைப் ஆஃப் வருமானம் சொல்லுவோம் சார் ஒன்று வந்து ஊடு பயிர் வருமானம் ஊடு பயிரில் வர வருமானம் வேலையாட்களுக்கு சம்பளத்துக்கு நீங்கள் கைகாசு போட்டணும் கொடுக்கக்கூடாது சரி அவங்கள்ட்ட இந்த ஊடு பயிரில் வர வருமானத்தை வச்சு அவங்களுக்கு சம்பளத்தை போட்டுடணும் உங்களுடைய வருமானம் பேங்குக்கு போயிடணும் இதுதான் நம்முடைய பசுமை பூமியினுடைய 3 வகையான வருமானத்தை சொல்கிறோம் சார் அடுத்து நீங்கள் 2 வாழைக்கட்டை வைக்கணும் சார் 2 வாழைக்கட்டை கண்டிப்பாக வைக்கணும் வாழைக்கட்டை இங்கே கிடச்சா பாருங்க இல்லாட்டி நான் தென்னகன் அனுப்பும்போது உங்களுக்கு வாழைக்கட்டை அனுப்புகிறேன் சார் நீங்கள் இப்போ வந்து விவசாயம் செய்கிறவங்கள் தெய்வத்துக்கு சமம் நல்லா புரிஞ்சுருங்க சார் நீங்கள் பணம் கோடிக்கணக்கில் கேட்டரிங்கில் சம்பாரிச்சிருப்பீங்க ஆனால் அந்த சந்தோஷத்தை விடவும் நீங்கள் விவசாயம் செய்து வர வருமானத்தினுடைய சந்தோஷம் இருக்க வெங்கடாச்சலபதிக்கு வந்து அங்கே போய் சாமி கும்பிட்டதும் சரி இங்கே ஒரு 100 குடும்பத்தை வாழ வைக்கிறது ஒன்று நல்லா புரியும் நீங்கள் தெய்வத்தை சாமி எல்லாம் கும்பிட வேண்டியதில்லை நீங்கள் தான் சோறு போடுறவங்க தான் விவசாயம் தான் தெய்வம் அப்போ நீங்கள் தான் தெய்வம் கண்டிப்பாக புரியுதுண்ண சார் இதை மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக சொல்கிறேன் சார் கடன் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் நிம்மதியோட சந்தோஷமாக நீங்கள் கேட்டரிங்கில் எவ்வளோ பிரச்சனை இது நிரந்தர வருமானம் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் இப்படி நீங்கள் இப்போ வேறு ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள் சார் நான் ஏன்னா நான் பாட்டு பேசிக்கிட்டே நிற்பேன் மணிக்குறுக்கு அப்போ இதை மாதிரி நீங்கள் முறையாக செய்தீங்கன்னு சொன்னால் சார் அந்த மூச்சு திணறாது மஞ்சள் அடிக்காது ப்ராப்பராக வளரும் குறும்ப உதிராது எந்த பிரச்சனையும் இதில் வராது உங்களுடைய இது வந்து எப்படி இருந்துச்சு எங்கள் பசுமை பூமியோட வருகை உங்களுக்கு பயன்படுதா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வீவர்ஸ் வந்து இப்போ யோசனை பண்ணிட்டு இருக்காங்க அதை கண்டிப்பாக இந்த அதாவது வந்து இதை வாங்கினதுலேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குழப்பமாகவே இருந்தது இந்த இடத்த வச்சு என்னோடய இந்த 3 ஏக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஏக்கர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வருமா வராதான்றதே ஒரு குழப்பமாக இருந்தது அதனால சார் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் இதை என்ன பண்ணலான்றது ஒரு முடிவு வந்து இப்போ நீங்கள் தெளிவான குழப்பமாக இருக்கும் அங்கே மேடப்படுத்துங்க அகல விவசாய பெருமக்களை நீங்கள் கண்ணை எங்கே வாங்கினாலும் தப்பு இல்லை அந்த வாங்குகிற நிறுவனம் தரமான நிறுவனமாக ஏன்னா நிறைய போர்ஜரி பண்ணுறாங்க உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக கண்டிப்பாக நிறைய வந்துட்டாங்க இப்போ கறின்னு போட்டு நாட்டு இது நாயை வெட்டி மட்டன் போட்டு வித்துக்கிட்டு இருக்கிற காலம் கண்டிப்பாக ஏன் சென்னை நடக்கலையா சார் கண்டிப்பாக நான் நாயை காணலையா தேடி பார்த்தா ஒரு கடையில் பார்த்தா நாய் காலு இந்த அப்போ தான் புரிஞ்சிச்சா நாய் என்ன வெட்டி சமையல் எத்தனை பேர் சாப்பிட்டு போயிருப்பான் கண்டிப்பாக அதே மாதிரி உண்மகத்தன்மை நண்பகத்தன்மையை பார்த்து தென்னங்கண்ணை வாங்குங்க கொடுத்து கற்றுக்கிட்டதை அவங்க இலவசமாக கற்றுக்கிட்டு இருக்காங்க ரொம்ப சந்தோஷம் ஆக உங்களுக்கு தெரிஞ்ச 4 பேர் பயன்படுது ரொம்ப சந்தோஷம் நிச்சயம் இந்த மாதிரி மண்ணு வச்சிருக்கவங்களுக்கும் இது பயன்படும் ஆமாம் என்று கூறி வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி கூறி சார் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சார் உங்களோட மொபைல் நம்பரை மட்டும் கொடுத்துருங்க 9843799 74 என்னோட நம்பர் பேர் மொபைல் நம்பர் என் பேர் வந்து கார்த்திக் மொபைல் நம்பர் 9843799 74 ஓகே சார் வீவர்ஸ் இப்போ ஒரு முக்கியமான செய்தி எது பண்ணுறேன் சாருடைய மொபைல் நம்பரை ஃபாலோ பண்ணுங்கள் பசுமை பூமி இப்போ ஒரு ஆப்பு ரெடி பண்ணியிருக்கேன் சார் பசுமை பூமி ஆப்பு சரி நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு பசுமை பூமி லெட் பண்ணி அதை கிளிக் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா பசுமை பூமி வந்துடும் பசுமை பூமி நம்ம அனைத்து கட்டுறைகளும் அதில் உடனடிக்கு உடனே நான் தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கேன் அதை அனைத்து வீவர்ஸ் வந்து பசுமை பூமியை இன்ஸ்டால் பண்ணி அதை பார்க்கும்படி கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்